ஏமாத்துறது அப்படிங்கறது மனுஷனோட இயல்பா இருக்கலாம். ஆனா ஏமாந்துட்டே இருக்கிறதும் மனுஷனோட இயல்பு தாங்க. அதுக்காக நம்ம எப்பவுமே ஏமாந்துட்டே இருக்கிறோங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கான நேரம் வரும்போது அந்த ஏமாற்றத்துல இருந்து எப்படி மீளலாம், அந்த ஏமாற்றமே நம்ம வாழ்க்கையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ஏமாற்றத்துல இருந்து உங்களை நீங்க எப்படி எப்படி ட்ரைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் மூவ் பண்றீங்களோ அதுதான் உங்க சக்சஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது போக இன்னொரு விஷயம் உங்களை ஷேர் பண்ணும். ஜேபிஆர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்னதான் பண்ணுவேன் உங்களோட டிப்ரெஷன் லோ ஆக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட மொபைல் போன ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். அதுல ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணதுமே யுவன் சாங் இருக்கு பாத்தீங்களா, சோ அத கேட்டுட்டு அப்படியே நான் என்ன மை மறந்து அப்படியே ஒரு குட்டியா வாக் போவேன். அப்படி டோட்டலா என் மைண்ட்ல இருக்க டென்ஷன்ஸ் எல்லாமே லோவெஸ்ட் ஆயிடும். அது போக இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அழகா வானத்துல தெரியுற நிலாவை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. அந்த நிலாவை பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணும், வானத்துல சுத்தியும் கருமையா இருக்கு. ஆனா அந்த நிலாவை பார்த்தா மட்டும் ஏன் பிரகாசிக்கிறது தெரியுமா? வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் இருந்தாலும் சரி, அந்த தடைகள் ஏமாற்றம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கான ஒரு அடையாளம் எப்போ பிரதிபலிக்கிறோம் அப்போ அந்த நிலா மாதிரி நாம் ஜெயிப்போமா?